புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. பார்க்கடலில் வீற்றிருக்கும் அந்த பரந்தாமனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-5. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாரும் ஒரு வாரமா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 4000 இல்லை என்றால் நம்பெருமாள் இல்லை, நாதமுனி இல்லை என்றால் 4000 இல்லை. 4000னா என்ன அப்படின்னு சொன்னால் திவ்ய பிரபந்தங்கள். தமிழ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சமஸ்கிருதம்லாம் எது பெஸ்ட்டுலாம் பேசுகிற இடத்துல தமிழ் தான் ஏத்தம் அதிகம் கொண்டதுன்ற ஒரு விஷயத்துக்கு அடிக்கோளிட்டவர் நாதமுனி என்கின்ற ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷர். அவரை பற்றி யாருக்கும் தெரியல. அதாவது வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து சுத்தமான வைஷ்ணவர் எல்லாருக்குமே தெரியும். பெருமாள் ஒன்று, ரெண்டாவது தாயார், மூணாவது நாதமுனி, நாலாவது ஆலந்தார், அஞ்சாவது தான் ராமானுஜர். ராமானுஜருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார்னா ராமானுஜர் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். அவருக்கு மேலே ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதில் ஒரு பெரிய ஒரு கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். நம்ம எல்லாருமே இவர் காட்டுமன்னார் கோயிலில் வந்து அவதாரம் பண்ணவர். வீரநாராயண பெருமாளை கதின் கடந்தவர். அப்போது அந்த கோயிலுக்கு வந்து ஒரு திருநெல்வேலி பக்கத்துலேருந்து ஒரு 10 பேர் வந்து சேவிக்க வராங்க பெருமாளை. அப்போ ஒரு பாசுரம் வந்து ஒரு 10 பாசுரம் பாடிட்டு அதில் அந்த பாசுரம் முடியும்போது 1000 பாசுரத்தில் 10 பாடியிருக்கோன்னு சொல்லும்போது மிச்சம் 1000 எங்கேன்னு கேட்குறாரு. அது வந்து உடனே நம்மாழ்வாருக்கு தான் தெரியும், நம்மாழ்வார் இருக்கிற இடம் ஆழ்வார் திருநகரி, அங்கே தான் போகணுன்னு அங்கே போய் அங்கே ஒரு கண்ணின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாசுரம் வந்து 12000 முறை மதுரகவி ஆழ்வார் வந்து ஒரு 11 பாசங்கள் தான் எழுதியிருப்பார். அந்த 11 பாசங்களில் 12000 முறை சொன்னப்புறம் நம்மாழ்வாரே இவருக்கு வந்து சொல்லி அந்த உனக்கு 1000-4000 தரேன்னு சொன்னதாக ஒரு விஷயம் உண்டு. அந்த அவர் தான் அந்த 4000 சேர்க்குறார். இப்போ இது விஷயம் கிடையாது. 4000 விவரந்தத்தை வந்து கொடுத்ததுன்றது ஒரு தொகுத்து கொடுத்தது, பண் அமைத்து கொடுத்ததெல்லான்றது விஷயம் கிடையாது. இவருக்கு ராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர், அனுமனோட வந்து இவரை பார்க்க வராங்க. அப்போது இவர் யோகத்தில் இருக்கார். இவர் யோக மார்க்கமும் தெரிந்தவர்னால யோகத்தில் இருக்கும்போது வந்துட்டு இவர் யோகத்தில் இருக்காருன்னா அவங்க போயிடுறாங்க. அப்போ யார் ஏதோ ஒரு அசைவு இருக்குது, தெய்வ அசைவு இருந்ததுன்னு சொல்லும்பொழுது இந்த அங்க அடையாளங்கள்லாம் சொன்னவுடனே வந்தது எம்பெருமான் தான் சொல்லிட்டு அவங்கள தேடி ஓடுறார். போடுற இடத்துல வந்து ஒரு இடத்துல பூ இருக்கும், அதுதான் பூ விழுந்த மங்களம். இன்னொரு இடத்துல குரங்கோட கால் தடவை இருக்கும், அதுதான் வந்து குரங்கடின்னு ஆகி குறுங்குடின் ஆச்சு. அப்புறம் வந்து இவங்க இந்த மாதிரி ஆட்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பார்த்தோன்னு சொல்லுவாங்க, அதுதான் கண்டமங்கலம்னு ஆச்சு. அது எங்கே இருக்குன்னா ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சொர்க்கப்பள்ளன்னு ஒரு இடம், செம்போடைன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இவரோட திருவரசு இருக்குது. ஏன் இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னோடய லைஃப் டைமில் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு போக போகிறது இந்த திருவரசு. அதாவது பொதுவாக நம்ம ஒருத்தர் சமாதி ஆகிட்டாங்கன்னா ஜீவ சமாதினு சொல்லுவாங்க நார்மல் டெர்மினாலஜி. வைஷ்ணவத்தில் திருவரசுன்னு சொல்லுவாங்க. அந்த இவர் இருக்கக்கூடிய திருவரசு வந்து மாசி வளர்பிறை ஏகாதசி சம்மந்தப்பட்டது. அன்றைக்கி தான் ராமர் அவருக்கு காட்சி கொடுத்தார். ராமர் காட்சி கொடுத்ததை பார்த்து மூர்ச்சியான, அதாவது வந்து சொர்க்கத்துக்கு போனவர்ன்றது ஒரு தகவல், செவி வழி தகவல். அந்த திருவரசை வந்து பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போனோம். ஏன் நாதமுனி என்ற ஒரு பெரிய ஆச்சாரியோட திருவரசுக்கு கொண்டு போனோன்னா, அவர் தான் ராமபிரானை மனித உருவில் பார்த்த ஒரு மகா புருஷர். மற்றெல்லாம் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா சிவன் சம்மந்தப்பட்டது, விபீஷணர் சம்மந்தப்பட்டது, இந்த கதைகள்லாம் வேறு. நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த இடத்துல ஒருவர் உண்டு என்றால் அது நாதமுனிக்கு தான் அந்த பெருமை சேரும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அது என்ன பலன், என்ன பலாபலன்கள் அதோட நாதமுனி உடைய திருவரசுக்கு போகிறது அப்படின்றது வந்து நம்ம நேரம் கிடைக்கும்போது அது குறித்து விரிவாக பேசுவோம். நாதமுனின்ற ஒரு ஒத்த வார்த்தை
ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கப்பள்ளம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய திருவரசு உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவ்வாறு சிறந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்பட அவரை போய் சேவிங்க. அதற்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். கலியுக வரதா காருண்யா கருணதயாளா நீவாராய் கேசவ மாதவ யாதவ ராகவ சங்கு சக்கர ரிஷிகேசனை குறித்து அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம் தர்மால் மேடம் சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை. உங்க பேர் பெருமாளா? ஆமாங்க சார். பெருமாள் பத்தி பேசணும், பெருமாள் கூப்பிடுறீங்க, ரொம்ப நன்றி. பெருமாள் சொல்லுங்க சார். தொழில் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேல எங்கேயும் வேலை செய்ய முடியலைங்க மேடம். என்ன சார், ஒரு இடத்துல கடை வச்சுங்களா, ஒரு வருஷத்துக்கு மேல என்ன எங்கேயும் வேலை செய்ய முடியறதில்ல. வேலை செய்ய முடியறதில்ல? ஆமாங்க சார். சரி, அப்போ ஒரு ஏழு இடத்துல கடை வச்சு வச்சு எடுத்துருங்க சார். என்ன கடை வச்சிருக்கீங்க? நான் மோட்டர் மெக்கானிக்கல் சார். மோட்டர் மெக்கானிக்கு? ஆமா சார். சரி, இப்போ என்னோட பேர் தெரியுமா உங்களுக்கு சார்? உங்க யூடியூப்ல நான் ஒரு ஆறு மாசமா தொடர்ந்து பாத்துருக்கேன் சார். நான் எவ்வளவு நாளா பாக்கணும் கேக்கல, என்னோட பேர் என்ன? உங்க பேர் ஆண்டாள் சொக்கலிங்க சார். ஆமா, நான் இந்த ஆண்டாளை போய் சேவிங்க. அதே போல திருவண்ணாமலை அண்ணாமலையார் இந்த சொக்கலிங்கத்தையும் போய் பாருங்க. இந்த ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க. ஒன்று, ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டு அல்லது மூன்று அக்கா உண்டா? இல்லைங்க சார், ரெண்டே பசங்க சார். இல்ல இல்ல, உங்களுக்கு கூட பிறந்தவங்க? இல்லைங்க சார், ரெண்டு பேர் தான். உங்களுக்கு யாராவது அக்கா சனத்துல யாராவது இருக்காங்களா? பெரியமா பொண்ணு சித்தமா பொண்ணு இருக்காங்களா? அவங்க கிட்ட பணம் வாங்கி பண்ணுங்க ஐயா. பொதுவாக உங்களுக்கு பெண் அமைப்பு அதிகம், பெண் வந்து ரொம்ப பெண் ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு பர்சனாலிட்டி. இல்லைன்னா உங்கள் ஒய்ஃப்ட்ட வாங்கி பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. அன்பான வாழ்த்துக்கள் பெருமாள். வாழ்கோளமுடன் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்கள் வந்தலூர் சென்னை வந்தலூர்ல இருந்து சித்ரா பேசுறேங்க. சித்ராமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சித்ரா வணக்கம், வாழ்கோளம். நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் சித்ரா. உங்க கேள்வி என்ன சித்ரா? சுபிக்ஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஒரு வருமானத்துக்கு ஒரு நல்லது. எந்த தெய்வத்தை நாங்க வழிபட்டா நின்னு நாங்க நல்லா சிறப்பா இருக்கணும் சார். உங்க கணவர் பேர் என்னமா? சுகுமாரன் சார். இப்போ அவர் என்ன வேலை பாக்குறாரு? அவர் இப்ப வீட்டுல விஆர் கொடுத்துட்டு உடம்புக்கு முடியாம வீட்டுலதான் சார் இருக்காரு. ஒரு வருஷமா இருந்தாரு. எங்க வேலை பார்த்தாரு கேக்குறேன். வீட்டுல சும்மா தான் அவர் ரெஸ்ட்ல இருக்கிறாரு சார். அம்மா விஆர்எஸ் கொடுத்தாருன்னு சொல்றீங்களா, அவர் எங்க வேலை பார்த்தாருன்னு கேக்குறேன். அவர் டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்திருந்தாங்க ஐயா. ஓகே அம்மா, இப்ப உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்றேம்மா. இப்ப நீங்க என்னெல்லாம் சொல்லிருக்கீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிருக்கீங்க, அது வடமேற்கு சம்பந்தப்பட்டது. விஆர்எஸ் சொல்றீங்க, அது தென்மேற்கு சம்பந்தப்பட்டது. மூணாவது வந்து வண்டலூர்னு சொல்லிருக்கீங்க, அது கிழக்கு சம்பந்தப்பட்டதுமா. அப்போ இதுக்கு வந்து நீங்க வீடு ரீதியா பாத்தீங்கன்னா, நீங்க வீடை வந்து ஏதாவது ஜோதிடர்கள் நல்ல ஜோதிடர்கள் பார்த்து மாற சொன்னாங்களா, இடம் மாற சொன்னாங்களா? ஆமாமா, இப்ப வீடு மாறினா உங்க கணவர் ஆரோக்கியமா இருப்பாருமா. என்னடா இப்படி சொல்ல நினைக்காதீங்க. அந்த வண்டலூருக்கு கீழே, அந்த மலைக்கு கீழே இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைம்மா. ஸோ கொஞ்சம் சுதானமாக இருந்துங்க. நீங்கள் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நாதமுனி அவருடைய அந்த சொர்க்கப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவரச சேவிங்கம்மா சிறப்பாக இருப்பீங்க. அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க? உதயசூரியன், உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியை அணைத்து வைத்து விட முடியுமா? உதயசூரியன் சார், சென்னையில இருந்து பேசுறேன் சார். சரி, உங்க கேள்வி என்ன உதயசூரியன்? சார், 40 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு சார், கடன்ல இருந்து வெளியில வரணும். நீங்க கொடுத்துருக்கீங்க, நல்ல வழி சொல்லுங்க சார். 40 லட்சம் ரூபாய் கடன் நீங்க அடைக்கணுமா, உங்களுக்கு கொடுக்கணுமா, பணம் கொடுக்கணுமா? கடன் அடைக்கணும் சார். எதனால 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்குனீங்க? இது ஒரு ஆப்டிக்கல் தொழில் செய்யறதுக்காக ஆரம்பிச்சேன் சார். சரி, அது கொஞ்சம் நான் நினைச்ச மாதிரி கொஞ்சம் போல சார், டல்லா இருக்குங்க சார். சரி, இப்ப வந்து உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? சொத்து நம்மளது சொத்து எவ்வளவு இருக்கு? சொத்து பாத்தீங்கன்னா வெளிக்கடனா பேங்க் கடனா? வெளிக்கடன் ஐயா. ஓகே, ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் சார். இப்ப உங்களுக்கு
நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்கறேன்னு வச்சுங்களேன், பேங்க் உடனே கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்களா? இல்ல சார், இல்ல சார். இதுக்கு எப்படி கொடுப்பாங்க கிரெடிட் கார்டு? நம்மளோட வேல்யூ பார்த்து தான் சார் கொடுப்பாங்க. அப்போ வந்து கடன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அந்த கடனை, உங்களால் அடைக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கிறதால கடவுள் கொடுத்துருக்காரு. ரெண்டு விஷயம் சார் உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா. ஒன்று, எந்த சூழ்நிலையும் பணம் கொடுத்தவங்க, அவங்க வந்து நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருக்கலாம், அதிக வட்டிக்கு வாங்கிக்கலாம், கந்து வட்டி வாங்கிக்கலாம், அவங்ககிட்ட நம்ம வாங்கும்போது நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி வாங்கியிருக்கோம் ஐயா. வாங்கின பணத்தை கொடுங்க. நீங்கள் வந்து தலையை விற்று, கிட்னியை விற்று, என்ன வேணால் பண்ணுங்க சார், என்ன உறுப்பு வேணால் விற்றுங்க. பணத்தை வாங்கினதுக்கப்புறம் அது கொடுக்கக்கூடாதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி மனிதர்கள். அதாவது என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன், மனிதரோட மேல்முகம் என்ன உள்முகம் என்னன்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ பணத்தை திருப்பி இல்லைன்னா உங்களுடைய முதல் ஆண் குழந்தை, அதாவது வீட்டோட ஆண் குழந்தை பாதிக்கப்படும். ரெண்டாவது, இதை அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் உழைப்பை அதிகப்படுத்தணும் ஐயா. இப்போ சென்னையில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? போரூரில் ஐயா. போரூரில் எங்கே இருக்கீங்க? முகலிவாக்கம். முகலிவாக்கத்தில் இருக்கீங்களா? முகலிவாக்கத்தில் எங்கே இருக்கீங்க? குருசாமி நகர் சார். நானும் முகலிவாக்கம் தான் இருக்கேன், அதனால தான் கேட்டேன் ஐயா. உங்களுக்கு உங்களுக்கு அந்த குளம் பிரச்சனை கிடையாது ஐயா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ராமர் வழிபாடு வச்சுங்க சார். ராமரை வந்து வழிபாடு பண்ணுங்கள். உங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நேர்மையானவர் ஐயா. நீங்கள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. 40 லட்சரூபா கடன் அடைச்சி 4 கோடி ரூபா வந்து சம்பாதிப்பீங்க. அதை நான் வந்து உங்கள் மனைவி வந்து பெரிய பரிசுத்தமான ஒரு பெண்மணி. அந்த அம்மா வந்து உங்கள் கூட இருக்காங்களா? ஆ இருக்காங்க ஐயா. அந்த அம்மா பேர் என்ன? நிர்மலா. நிர்மலா சார். நிர்மலா, நான் அருமையாக இருப்பீங்க ஐயா. நான் என்ன, நீங்கள் என்ன நிம்மின்னு கூப்பிடுவீங்களா? அடைப்பதற்கு ராமர் வழிபாடு, உங்க வீடை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கும் வீடு மாறுவது சிறப்பு ஐயா. வீடு மாறுற பட்சத்துல என்ன பொறுத்தவரைக்கும் கிழக்கு வடக்குலாம் சொல்ல மாட்டேன், ஈசானிய தெற்குத்து உள்ள இடத்துக்கு போங்க. வடகிழக்கு கிழக்குலயோ வடக்குலயோ தெற்குத்து இருக்க இடத்துக்கு உங்கள் கடன் அடைபடும். அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி வாழ்த்துக்கள் ஐயா. சார், 4 பேர் நல்லா இருக்க, 4 நல்ல விஷயம் எங்களுக்காக சொல்லுங்க சார். இறைவன் மறுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுத்ததை யாராலும் மறுக்க முடியாது. இது உலக புகழ்பெற்ற குர்ஆன் வாசகம். காகங்கள் பயிரிடுவதும் இல்லை, பத்திரப்படுத்துவதும் இல்லை, அவற்றுக்கு களஞ்சியமும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. காகங்களுக்கே பரமபிதா வழி நடத்துகின்றார் என்றால் எவ்வளோ பெரிய பிறவி மனிதர் பிறவி. நமக்கு எனக்கும் உங்களுக்கும் வழிநடத்தாமலாக போய்விடுவார். பைபிளோட மிகப்பெரிய வாசகம். இந்து மதத்தில் பகவத்கீதை 1000 விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் மகா பெரியவர் ஒரு சொன்ன ஒரு விஷயந்தான், யாசகம் பெற்றுதான் ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த யாசகத்தை கடவுளிடமே கேட்டு போயிடு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார். அப்போது இந்த 3 விஷயங்களும் வெதர் குரானோ பைபிளோ வந்து இந்து மதத்துடைய அடிப்படையோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயந்தான். நீங்கள் அல்டிமேட் வந்து கடவுள்ன்ற ஒரு விஷயந்தான். நம்ம அது அல்லா ஆண்டாள் இயேசுன்னு வச்சுருக்கோம், அவ்வளோதான். நீ கடவுளை பிடிச்சிக்கோ. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆறு ஓடுது, தனக்கான தண்ணீர் தேவைக்காக அது தான் தண்ணியை குடிக்கிறதில்ல. ஒரு மரம் இருக்குது, தன்னுடைய மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை அது சாப்பிட்றதில்ல. சூரியன் இருக்குன்னா அது தான் வெளிச்சத்தை எல்லாத்தையும் தானே வச்சுக்கிறதில்ல. அப்போது இந்த பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா இயற்கையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. அப்போது நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுத்து வாழ், கெடுத்து வாழாதே, நீங்கள் வந்து நன்றி மறந்து வாழாதே, ஏமாற்றாதே அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுக்குது. சூரியனும் மரங்களும் எல்லாமே இது தான் திரும்ப திரும்ப சொல்லுது. மூன்றாவது, இப்போ நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பேசாமல் சங்கரான்னு இருந்துங்க, சிவசிவா சங்கரா அப்படின்னு இருந்துங்க. அந்த நேரம் சரியாகும்போது நம்ம வந்து ஒரு ஒரு கேம் வந்து வரும் பாருங்கள், அப்போ நீங்கள் கேம் விளையாடிக்கங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் நாய் குறைக்குதுன்னு நம்ம திரும்ப போய் குறைக்க முற்படுறாங்க. ஆக்சுவலாக நாய் குறைக்குதுன்னு நம்ம குறைச்சோன்னா நம்மளை கடிக்க தான் வரும். நாய்கிட்ட கடிபடுதுடன் அந்த இடத்துல ஒதுங்கிறது தான் மேல். இல்லை மோர் இம்பார்ட்டன்ட்லி கொஞ்சம் புத்திசாலித்தனமான 4th விஷயம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நமக்கு நல்லா நீச்சல் தெரியுன்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சாக்கடியில் விழுந்துட்டோம்னா நீச்சல் அடிச்சுட்டு முடியாது, எழுந்து தான் வரணும். அப்போ எந்த இடத்துல எதை பண்ணணுன்றது நமக்கு தெரியணும். ஸோ 1, சரணாகதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2, கொடுக்கணும். 3, சில இடத்துல வந்து ஒதுங்கி போகிற இடத்துல ஒதுங்கி போகணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய புத்திசாலித்தனமான டெக்னிக்கை நீங்கள் வந்து அந்த ஒரு அந்த சூட்சுமத்தை சூட்சுமம் எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி ஏற்படும்.
சிந்திக்க வைக்கக்கூடிய அதிக அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம், வரமுனே, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னமா? காளியம்மாள், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க காளியம்மாள். அம்மா சத்தமா பேசுங்க. வீடு கட்டி காலில் பூஜை ரூம் வச்சிருக்கோம். சரி, அது வந்து தெக்கடேசி அந்த தெக்கு. அம்மா அம்மா காளியம்மாள், அம்மா காளியம்மாள், கடலுக்குள்ள உட்காந்து பேசாதீங்க, நல்லா சத்தமாக ஒரே ஒரு கிளீனா கேளுங்க. என்ன தொழில் வேணா பண்ணலாமா? உங்க பையன் நல்லா இருப்பாமா? அடுத்ததுமா, பையன் பேர் வந்து அரவிந்த் குமார். பேர் மாத்திருக்குமா? சொக்கலிங்கன்னு பேர் மாத்தீங்க. அம்மா இங்க பாருங்களேன், ஒரு விஷயம் புரிஞ்சுங்க காளியம்மாள். நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உங்களோட கேள்விகளுக்கும் பெரிய சம்மந்தம் உண்டுமா? நீங்க சரியா இல்லம்மா. உங்க பையன் இப்போ அரவிந்த்குமார்ன்ற பேர் வந்து தப்புன்னா பேரை போய் மாத்துவீங்களா? மாத்தினாலும் ஏதாவது நன்மை ஏற்படுமா? இப்படி மூட நம்பிக்கைகள் பின்னாடி போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. கடவுள் என்பது மிகப்பெரிய ஒரு உண்மைம்மா. ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி ஒன்று, உங்க ஊர்ல மிக சிறந்த ஒரு ஒரு இடம், ஒரு பெரிய ஒரு மகான் வாழ்ந்த இடம், ஒரு சித்தர் வாழ்ந்த இடம்னா சேர்மன் சுவாமிகள்மா. இந்த ரெண்டு கீழேறல இருக்கு, அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சிங்க. மிக சிறப்பான வாழ்க்கை வாழ அன்பான வாழ்த்துக்கள் காளியம்மாள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? புதுக்கோட்டைக்கு பக்கம் சித்துக்காடுன்ற கிராமம். அங்கிருந்து யார் சார் பேசுறீங்க? ஞானம். ஞானம் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார் கேளுங்க. சார் சித்துக்காடுனா பூந்தமல்லி சித்துக்காடு. வணக்கம் சார். சித்துக்காடுனா பூந்தமல்லி சித்துக்காடு இல்ல சார், பட்டுக்கோட்டைக்கு பக்கம். ஓகே, சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி ஐயா. வாழ்க்கையில நான் உங்களை போல நல்ல இடத்துக்கு பெரிய இடத்துக்கு வரணும் சார். ஒண்ணு, நீங்க நாலாவது மடிக்கு நடந்து வந்தா வந்துடலாம் ஐயா, இது நாலாவது மடையில இருக்கு இந்த ஸ்டுடியோ. அடுத்தது, அடுத்து நான் வீடு கட்டணும் சார். இப்ப வீடு கட்டலாம், பணம் இருந்தா கட்ட முடியும். அதான் பணம் சம்பாதிக்கணும். நீங்க என்ன தொழில் பண்றீங்க ஐயா? நான் பண்றது வந்து சில்லறை வணிகம் சார். ஓகே, மொபைல் ரீசார்ஜ், ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல் செப்பல், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிராமம். உங்களுக்கு என்ன ஏஜ் ஐயா? உங்களுக்கு என்ன ஏஜ்? 41 சார். சரி, இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம அந்த ரங்கராஜன் எம்எல்ஏ இருந்தார்ல பட்டுக்கோட்டில. ஆமா. அவர் ஆபீஸ் எதிர்க்க காமாட்சி மெஸ்னு ஒரு மெஸ் இருந்தது தெரியுமா பட்டுக்கோட்டையில? ஆமா. அது வந்து ஒரு கூரையா இருந்தது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா தெரியுமா? ஆமா தெரியும் சார். என்னோட நண்பர் சீனி இளங்கோ அங்க சேர்மனா இருந்தார், அவர் தான் ஃபர்ஸ்ட் கூட்டு போனது. சரி சார். இப்போ அந்த பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ் எப்படி இருக்கு? பெரிய இதா இருக்கு, ஏசி வச்சு பார்க்கா பண்ணி. ஏசி இல்ல, அவங்க எவ்வளவு பிரான்ச்சு, சென்னை வரைக்கும் வந்துட்டாங்க, கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டாங்க, திருச்சி தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. அசைவத்தில் அவங்களை அடிச்சுக்க தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டல் உண்டா? இல்லை சார். அப்போ பட்டுக்கோட்டில் இருக்கணும் ஜெயிக்கிறான் சார், பட்டுக்கோட்டில் இருக்கணும் ஜெயிக்க முடியும், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என் ஃப்ரெண்டு என் கூட கிளாஸ்மேட்டு உங்கள் ஊரில் வந்து பாலிடெக்னிக் வச்சிருக்காரு, பெஸ்ட் பாலிடெக்னிக், எஸ்டி சோமசுந்தரத்தோட பையன், எஸ்டி செல்வம், தெரியுமா? இல்லை தெரியல சார். அவர் சென்னையிலேருந்து பட்டுக்கோட்டில் வந்து அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 5 பாலிடெக்னிக் சார். தூசி பாலிடெக்னிக் எப்படியும் ரொம்ப பெரிய பாலிடெக்னிக்கோ காஞ்சிபுரத்தில், அதே போல் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் பிற பெரிய விஷயம். அப்போ பட்டுக்கோட்டையில் ஒரு நன்னாரி சர்பத் கடை தெரியுமா உங்களுக்கு? இல்லை தெரியல. நீங்கள் அப்போ பட்டுக்கோட்டையில் இல்லை, நீங்கள் நேராக பிறந்து அமெரிக்காவில் போய் இருந்துட்டீங்க போல் இருக்கு ஐயா. எங்கள் ஊரில் அவ்வளோ விஷயம் இருக்குது, 15 கிலோமீட்டர் தள்ளி சார். ரொம்ப அற்புதமான மனிதர்கள் சார். அந்த உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அமலாப்பேட்டில் இருந்தானே வந்து டேரக்டர், எந்த டேரக்டர் வந்தார், என்ன படம் எடுத்தார்? தெரியல தெரியல. ஆமாம், களவாணி படம் டேரக்டர் உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஊருக்கார் தெரியாதா? அண்ணன் தம்பி ஒத்துமையா வியாபாரம் பண்ணி, நேர்மையா வியாபாரம் பண்ணி, யாரும் ஏமாத்தம பண்ணா கோடீஸ்வரனா வாழ்றான்றதுக்கு அந்த ஃபேமிலி ஒரு எக்ஸாம்பிள். சோ இது போல அடக்கி கொண்டே போலாம் ஐயா. சோ உங்க லைஃப்ல நீங்க வந்து நல்ல மனிதர் சார், நீங்களும் நல்ல மனிதர். உங்க ஊர்ல அந்த நாடியம்மன் இருக்கு இல்லையா பட்டுக்கோட்டையில, அந்த நாடியம்மனை பிடிச்சிங்க சார். நான் வந்து நாள்கிழமெல்லாம் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நாடியம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூரில், மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சாமி, செங்கமல தாயார், இந்த மூன்று விஷயங்களும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் சார். நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஆள், ரொம்ப நேர்த்தியாக உடுத்தக்கூடிய ஆள், மனைவியும் அப்படி பார்த்துக்கூடிய ஆள் சார். வெளியில் போனால் கூட அவங்கள வந்து நல்லா உடுத்தி கூட்டு போகக்கூடிய ஆள், கரெக்டாக? ஆமாம் சார். நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா, சிறப்பாக இருப்பீங்க. அதுக்கு அன்பான வார்த்தைகள். உங்கள் வீடு வடகிழக்கு மட்டும் வெயிட் இல்லாமல் பார்த்துங்க, அந்த வெயிட் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது.
நீங்கள் மேபி இந்த தை பிறந்தாச்சு, இனிமேல் உங்களுக்கு வெற்றிக்கான வாழ்க்கை தான், நீங்கள் அதுக்கான படிக்கட்டு தான் கால் வைக்க போறீங்க. சிறப்பாக வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். சார், எங்களுக்காக வாஸ்து அண்ட் சைக்காலஜி டிப் ஒன்று கொடுங்க சார். சரி, இந்த பூஜை ரூம் பற்றி தூத்துக்குடியிலேருந்து கேட்டாங்க. எல்லாருமே பண்ணக்கூடிய தவறு, இந்த போகிற ஊர்லெலாம் அந்த கோயிலேருந்து தண்ணி எடுத்து வந்து வைக்கிறது, புனித தீர்த்தம்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம், நம்பர் ரெண்டு வந்து கங்கை நீர்னு சொல்லிட்டு, கங்கை நீர் எதுக்குன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா வாயில் ஊற்றுறதுக்கு அப்படின்னு. இது ஆக்சுவலாக தப்பு. இது ஒரு பொருள் யூஸ் பண்ணாமல் 90 நாளுக்கு மேலே இருக்கவே கூடாது. இது வந்து ப்ரூவனான விஷயம். இது கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நெகட்டிவிட்டி ஃபார்மாக இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ரெண்டு, எந்திரங்கள் வந்து பூஜை ரூமில் வந்து தயவுசெய்து வச்சுக்காதீங்க, அது பெரிய ஆபத்து கொடுக்கும். இன்றைக்கி எந்திரங்கள் வந்து உண்மையான உண்மை, ஆதிசங்கரர் பண்ணால் உண்மை. ஆதிசங்கர் யார்? சிவனோட அம்சம். இப்போ இன்றைக்கி எந்திரம் யாரெல்லாம் விற்கிறாங்களோ எல்லாம் வியாபாரத்துக்கு பண்ணணும் போது அந்த எந்திரங்கள் வேலை பார்க்காது. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சோர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜின்றதை புரிஞ்சுங்க. இது வந்து பூஜா பாயிண்ட் ஆஃப் வியூவில், வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த ஸ்விக்கி சுமேட்டோலாம் மூலமாக வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியாக மிகப்பெரிய சீர்கேட்டை உண்டு பண்ணும். தயவுசெய்து முடிஞ்சால் சமைச்சு சாப்பிடுங்க, இல்லை சாப்பிடாமல் இருந்துங்க. ஆனால் நீங்கள் இது போல் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனையை நோக்கி நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறீங்கன்றது அர்த்தம். ஏன்னா அது வந்து அந்த உணவு என்பது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மனிதன் லைஃப்பில். இது இதை தொடர்ந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கெல்லாம் கடன் அதிகமாக இருக்கோ அவங்க கரண்ட்டை அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேன் தேவையில்லாமல் ஓடும், பகலில் டியூப்லைட் போட்டிருப்பாங்க, ஒரு ஏதோ ஒரு விஷயம் மோட்டர் போட்டுட்டு அது ஆஃப் பண்ணோடு தண்ணி கொட்டும், அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட் யூசேஜை கம்மி பண்ணுங்கள். இந்த ஒரு இது போல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து டியூன் பண்ணி பாருங்கள். மோர் இம்பார்ட்டன்ட்லி, வீட்டில் சாமி ஃபோட்டோ அதிகமாக வச்சுக்காதீங்க, கம்மி பண்ணுங்கள். நிறைய மந்திரங்கள் ஒழிக்கட்டும்ன்ற ஒரு விஷயம் தான் எல்லார் வீட்லையும் இருக்குது. நீங்கள் சினிமா பாட்டும் கேட்கலாம், தவறு கிடையாது. எப்பொழுதுமே வீடு மியூசிக்காக இருக்கிறது வந்து மிக சிறந்த பலனை கொடுக்கும். மிகவும் அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஐயா வணக்கம். ஐயா அம்மா வணக்கம்மா. நாங்க திருவாரூர்ல இருந்து பேசுறோம் ஐயா. உங்க பேருமா? ஜெயந்தின்னு பேசுறோம் ஐயா. ஜெயந்தி சொல்லுங்க. ஜெயந்தி திருவாரூர்ல இருந்து பேசுறோம் ஐயா. திருவாரூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? திருவாரூர் ஐயா. திருவாரூர்ல இருந்து எங்க? திருவாரூர் ஊருக்குள்ள இருந்து பேசுறீங்களா? ஆமா ஐயா, வாசல் நகர்னு டவுன்குள்ளே இருக்கிறோம் ஐயா. நாங்க தெரியுமா? தெரியும் ஐயா. எங்களுக்கு ஒரு எங்க கணவருக்காக நான் கேக்குறேன் ஐயா. எங்க கணவர் பேரு செந்தில்குமார், கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி ஐயா. ரெண்டு வருஷமா இடம் வேணும்னு நாங்க ரொம்ப அலைஞ்சு அலைஞ்சு பாக்குறோம் சார். ஆனா ஒரு மனம் எங்களுக்கு அமைய மாட்டேங்குது சார். மன வருத்தமே எங்களுக்கு. ஜெயந்தி, உங்களுடைய கணவர் என்ன தொழில் பண்றார்? பிரைவேட்ல வந்து டீச்சரா இருக்காருங்க ஐயா. ஓகே. என்ன என்னோட பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க ஐயா. என்ன எவ்வளவு நாளா தெரியும் உங்களுக்கு? எங்க வீட்டுக்காரங்க வந்து உங்க ப்ரோக்ராம ரொம்ப பாத்துட்டே இருப்பாங்க ஐயா. சரிம்மா. அம்மா, நீங்க கேட்டை நட்சத்திரம் சொல்லிட்டீங்க, விருச்சிக ராசின்னு சொல்லிட்டீங்க, அப்போ உங்க கணவர் பேர் செந்தில்குமார்னு சொல்லிட்டீங்க, அவருக்கு வந்து சிறந்த கோயில் வந்து திருப்பதி பெருமாள்மா. சரிங்க ஐயா. ஆமா, நீங்க பொதுவா திருநங்கைகள் வந்து எங்கேயாவது பார்த்தா உதவி பண்ணுங்க. முஸ்லீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப துணையா இருப்பாங்க. முஸ்லீம் கூட சண்டை போடாதீங்க, பகைமே வேண்டாம். அவங்க கையால ஏதாவது உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கடன் வாங்கி பண்ணுங்க, நல்லது நடக்கும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சிறப்பு, திருப்பு பழனி முருகர் சிறப்பு, நாதமுனிகளுடைய இந்த திருவரசு, திருவரசுன்றது ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க, அது வைணவத்தில் திருவரசு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சொர்க்கப்பள்ளம்ன்ற ஒரு இடத்துல இருக்கு, அங்கே போங்க, நல்லது நடக்கும். நல்லது நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். 7 மாதத்துக்குள்ளே நீங்கள் நல்ல தகவல் சொல்ல நானும் அந்த ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வச் செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களை பங்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு சிறிய விஷயம், நான் பிப்ரவரி 2 இந்த டிவி வியூவர்ஸ் கம் யூடியூப் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சின்னு பாக்கியராஜ் பாக்கியராஜ் ஒரு புக்கில் பண்ண ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன். ஸோ அன்னம் வித் ஆண்டாளுடைய தலைப்பில் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 பேர் வந்து என் கூட லஞ்ச் அல்லது பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு இன்வைட் பண்ணி என்னுடைய நந்தனம் ஆஃபீஸர் இருந்து அவங்க கூட ஒரு 1/2 hour கலந்துரையாடல்ன்றது தனிப்பட்ட முறையில் பண்ண போகிறேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள், இது வந்து சொக்கலிங்கம் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம மீட் பண்ணணும். இதுக்கு கட்டணம்லாம் கிடையாது. சாப்பாடு முதற்கொண்டே எல்லாமே நான் கொடுக்கணும். இது நான் வந்து நிறைய பெற்றுட்டேன், இது கொடுக்கறதுக்கான நேரம். ஸோ அதில் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னால் 2 வகையான மக்கள், உண்மையிலே 7 மக்கள், உண்மையிலே அடுத்த கட்டம் போகணும். வசதியானவங்க வந்து இருக்கீங்கன்னா, நான் வசதியான ஆள், நான் ஜஸ்ட் இது தான் பேசணும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. எந்த சூழ்நிலையும் வாஸ்து பற்றி அவங்க வந்து கேள்வி கேட்காதீங்க. அதுக்கான அந்த பதிவு எண் வந்து 9442636363. திரும்பவும் சொல்கிறேன், 94 42 63 63 63. இது நீங்கள் ஏடபிள்யூஏன்னு போட்டு வாட்ஸ்அப் கூட பண்ணிடலாம். எந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்லிவிடுங்க, எவ்வளோ பேர் வரேன்னு சொல்லுங்கள்.
ஐ எம் வெரி ப்ளீஸ் டு மீட் யூ. ஸோ இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிப்போம். நம்ம மனிதர்களாக மாறுவதற்கான நேரம் வந்தது. நான் இது நேரமாக எடுத்துட்டு நம்ம கூடிய விரைவில் மீட் பண்ணுவதற்கு நானும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் புதியகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய்கிந்த் ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றிவேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.